Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel and Bergalana Varakume and Bana Vanakam. Namuda YouTube channel, Thoran the Palapadi Valai Parthitoro, Indraki in the Padivil Kadabul Pole and Amaikath, no Idoni Illamal Vada Vaikindra, Garudan Samba Rice Patri Parkaporo. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கு நான் வெளியில ரம்யமான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு வெளியில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். அந்த இயற்கையான சூழ்நிலையில இயற்கையாக விளைகின்ற ஆரோக்கியத்தை தருகின்ற இந்த கருடன் சம்பா அரிசியை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கருடன் சம்பா அரிசி மிகவும் பழமையான அரிசி. பல வகையான நெல் வகைகளை ஆரோக்கியத்தை தரக்கூடிய அரிசி வகைகளை நாம் மறந்து போகின்ற காரணத்தினால தான் இப்போ எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இருக்கோம். அந்த காரணத்தினால தான் நோய்க்கு பயந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றோம். வீட்டுக்குள்ளே நம்ம முடங்கி கிடந்தா கூட பரவாயில்ல, ஒரு அறைக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம முடங்கிக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா என்ன பண்ணுச்சு, நம்ம உறவுகள் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அவங்களால நமக்கு தொற்று வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தூரத்திலிருந்தே பார்த்துக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடலில் நம்ம இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளலை, ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்காக முனைப்படலை, வாய்க்கு ருசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் நம்ம இது தவிர நிறையா நோய்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் சீக்கிரத்தில் ஏற்படாது. நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, கடவுள் போல நம்ம ஆரோக்கியத்தை காக்கக்கூடியது இந்த கருடன் சம்பா அரிசி. கடவுளால் தான் நம்மை காப்பாற்ற முடியும், நோய் நொடி இல்லாமல் வைத்து கொள்ள முடியும். அதற்கு இணையாக இந்த கருடன் சம்பா அரிசியை நம்முடைய பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த கருடன் சம்பா அரிசி அந்த காலத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அதாவது விரும்பி சாப்பிட்ட அரிசிகளிலே முதன்மையான அரிசிகள் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலிலே இந்த கருடன் சம்பா அரிசி இடம் பெற்றிருந்தது. காலப்போக்கில் அதை விட்டுட்டோம். இந்த கருடன் சம்பா அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க, பதார்த்தங்கள் இட்லி தோசை மற்றும் முறுக்கு இது போல் பதார்த்தங்கள் எல்லாம் செஞ்சாங்க. தினம் சோறு வடித்து சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க. நம்ம வீஹோ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வகைக்கும் மேற்பட்ட அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது. இதெல்லாம் நான் தேடி தேடி சேகரிச்சிட்ருக்கேன். அதாவது ஒரு பொருளுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பொருளை உற்பத்தி செய்வாங்க. விவசாயிகள் இது போன்ற நெல் விதைகளை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நெல்லை தூவிட்டு நம்ம வளர்த்தோம்னா இதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு இந்த நெல் விதைகளெல்லாம் மடிஞ்சு போயிடுது. வச்சு வச்சு எத்தனை நாள் பார்ப்பாங்க, அந்த நெல் விதைகளும் கெட்டு போயிடுது இல்லையா, அதனால் அழிஞ்சுக்கிட்டே வருது. நம்ம இதுக்கு விரும்பி சாப்பிடணும், ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது அதாவது இதுக்கு அதிகப்படியான தேவை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்களும் உற்சாகமாக அந்த நெல் விதைகளை பாதுகாத்து அதை விளைவிப்பார்கள். இதை மனசில் வச்சுக்கிட்டு நம் ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது போன்ற நெல் வகைகள் அழிஞ்சு போயிடாமல் பாதுகாக்கணுன்ற நம்முடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நமக்கு வாய்க்கு பிடித்த அரிசியை தினமுமே சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம். சில அரிசிகள் கருடன் சம்பா, சிவன் சம்பா, யானை கவுனி, தூய மல்லி, இன்னும் நிறைய பேர் இருக்குது. இது போன்ற அரிசிகளை நம்ம முடிஞ்சளவு சேகரித்து வச்சுக்கிட்டு தினம் ஒரு அரிசி வீதமாக சாப்பிடலாம், அல்லது வாரத்திற்கு 4 நாளைக்காவது வேறு வேறு விதமான அரிசிகளை நம்ம சாப்பிட்டோன்னா அந்த அரிசிகளில் இருக்கக்கூடிய சத்துகள் நமக்கு கிடைத்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் பேணி காக்கப்படும் ஒரு நிலையாக இருக்கும். இப்போது சில அரிசிகளில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும், சில அரிசிகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், சில அரிசிகளில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இது அத்தனையுமே நமக்கு தேவை. அதனால்
தினமுமே ஒவ்வொரு அரிசியாக சேர்த்து சாப்பிடலாம், அப்படி முடியலன்னா கூட வாரத்திற்கு 4 நாள்கள் அரிசியை மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி, மூங்கில் அரிசி எல்லாம் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது. இப்போ இந்த கருடன் சம்பா அரிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கருடன் சம்பா அரிசிக்கு காடை குழந்தான் என்கின்ற அழகிய தமிழ் பெயர் இருக்குது. இந்த கருடன் சம்பா அரிசி ஏன் கருடன் பெயரை கொண்டு விளங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கருடனுக்கு கழுத்தில் எப்படி ஒரு வளையம் இருக்கோ அதுபோல் இந்த அரிசியின் நுனியில் ஒரு வளையம் காணப்படுகின்ற காரணத்தினால கருடன் சம்பா அரிசி அப்படின்னு பெயர் பெற்றது. சரி, இந்த கருடன் சம்பா அரிசியில் அப்படி என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்ச்சத்து நிரம்பிய அரிசி, இது உடலுக்கு வலுவை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடியது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சரியாக வைத்திருக்கும். இப்போது ஒரு சிலருக்கு பிளட் சுகர் அப்படிம்பாங்க, அப்படி பிளட் சுகர் உள்ளவர்கள் இந்த கருடன் சம்பா அரிசியை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கிறத நீங்கள் பரிசோதித்து பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுநீர் தொற்று, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும். இப்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிற இடத்துல எரிச்சல் உண்டாகிக்கிட்டே இருக்கும், அந்த எரிச்சல் கூட இல்லாமல் போகும் இந்த கருடன் சம்பா அரிசியை சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கரைய இந்த கருடன் சம்பா அரிசி பயன்படுது. இது ரொம்ப முக்கியமாச்சே. அதாவது கொழுப்பு கட்டிகள், நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க, இந்த மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க சில மருந்து மாத்திரைகளை. அப்பேற்பட்டவர்கள் இயற்கையிலேயே கொழுப்பை கரைய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கருடன் சம்பா அரிசியை எடுத்துக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இறங்கி இருக்கும். கொழுப்பு கட்டிகள் இருந்தால் கூட இந்த கருடன் சம்பா அரிசியை உட்கொண்டு வந்தால் அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து கரைஞ்சிக்கிட்டு வர்றதை பார்க்கலாம். இதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொழுப்பு கரையுதுன்னா உடல் மெலியவும் இந்த கருடன் சம்பா அரிசி உதவி புரியுது. ரொம்ப முக்கியமானதாச்சே. நிறைய பேர் வந்து தொப்பை விழுந்துருச்சுங்க, இல்லை வீண் சதை ஊழ சதை விழுந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்கல்ல, அப்பேற்பட்டவர்கள் இந்த கருடன் சம்பா அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். தொடர்ந்து சாப்பிடலன்னா கூட வாரத்திற்கு 4-5 நாட்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் எடை குறைவதை நீங்களே கண்ணார பார்க்கலாம். அடுத்தது, நம் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற புரதச்சத்துகள் அதிகம் நிரம்பிய அரிசி இந்த கருடன் சம்பா அரிசி. இப்போது நம்ம உடம்பு வலுவிழந்து இருக்கும் பொழுது ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு முடியல, முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இயங்க முடியல அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோன்னா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் தருவாங்க. அப்படி மல்டி விட்டமின்ஸும் நிரம்பி இருக்கக்கூடிய புரதச்சத்துகள், மல்டி விட்டமின்ஸ் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இந்த கருடன் சம்பா அரிசியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எலும்பை வலுவாக்கக்கூடிய அரிசி இந்த கருடன் சம்பா அரிசி. இதில் மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நமக்கு சோர்வில்லாமல் இருக்க செய்யும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, நம்ம இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக இந்த கருடன் சம்பா அரிசி வைக்கும். இதை விட என்ன வேணும் நமக்கு? இன்னொன்று, இந்த அரிசியை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம் உடல் ஆற்றத்தை சரிசமமாக வைத்து சோர்வில்லாமல் இருக்க செய்யும். எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருப்போம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி நிலையாக இருக்கும் அப்படின்னு இந்த அரிசியை பற்றி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள் மற்றும் பெரியவங்கள்லாம் இந்த அரிசியை விரும்பி சாப்பிட்ருக்காங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் கருடன் சம்பா அரிசியின் பயன்கள் என்ன, அதன் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி நடுவில் சொன்னேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் வீஹா ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்களே என்னன்னு புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அது தவிர தம்ப்னெயிலில் வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங்கும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்பில். இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன செய்யணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க, விஹா கடைக்கு வாங்க. எங்கள் விஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, எங்கள் விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, அதாவது பிரான்ச்சஸ் கிடையாது. ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கோம். இன்னொன்று, கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அழகாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கடைக்கு ரூட் கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து விட்டுரும். இவ்வளவு ஏன் அடிக்கடி திரும்ப திரும்ப பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கீங்க விஹா ஆன்லைன் பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக என்னுடைய பதிவை பார்க்கக்கூடியவர்கள் விஹா ஆன்லைன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு தொழிலோ ஏதாவது கொஞ்சம் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி வந்ததுன்னா அதில் போலிகள் உருவாகும் எப்போவுமே. அப்படி போலிகள் உருவாவதை தடுப்பதற்காகத்தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், வேறு எந்த ஆன்லைன்லையாவது விஹா அப்படின்னு பெயர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு வேறு எந்த கடையிலையாவது அவங்க பொருள் தாங்க, அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் முற்றிலும் தவறான செய்தி. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன தலைப்பில் நான் பேச வேண்டும், என்ன பதிவு வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் பதிவாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.